Welcome back to the YouTube channel Talk and Mark. This is Sathya here. We are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்ப தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணி நிறைய சில ப்ரொஃபைல் அன்அகாடமியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ட் க்ளோஸ் கோர்ஸ் எதாவது லான்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக என்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அன்அகாடமியில் ஏதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படின்னு கோடு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபைனலாக இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிடிஎஃப் ஃபுல்லாக அங்கே தான் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? சாரோட ப்ரெஸ் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. 10:30 மார்னிங் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போகுது. 12:30 சிஏ ரிவிஷன் போகுது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சாரோட கிளாஸ் மட்டும் கிடையாது, நிறைய எஜுகேட்டர்ஸோட கிளாஸ் வந்து அப்கமிங் எக்ஸாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் ஃபட்டம். ஸோ நிறைய டெஸ்ட் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேடுத்தவரில் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் கான்சன் சொல்லி எல்லாத்துக்கும் இங்கேயும் நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷனில் மட்டும் அது இருந்துச்சு, இப்போ அது வெப்சைட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டவுட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை க்ளியர் பண்ணிடுவாங்க. நிறைய ப்ரைஸ் ஆஃபர் போயிது. எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பட் இருக்குல்ல, கம்மிங் சண்டேவும் இருக்குது. மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். 100 லக்கி ப்ரைஸ் கொடுக்குறாங்க போல். ஸோ டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இன்னையோட ஆஃபர்ஸ் கூட முடியுது. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு எடுத்திங்கன்னா 3 மந்த்ஸ் அடிஷனலாக கொடுப்பாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 6 மந்த் அடிஷனலாக கொடுப்பாங்க. 6 மந்த் எடுத்திங்கன்னா 1 மந்த் வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரெட் லைன். இந்த எடிட்டோரியலில் உள்ள வேர்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ரெட் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எ பவுண்டரி ஆர் லிமிட் வி ஷுட் நாட் பி கிராஸ். என்ன அப்படின்னா, ஒரு பவுண்டரி இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டை வந்து நீ கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ரெட் லைன் அப்படிங்கிறது. உங்களுக்கு இப்போது நம்ம பார்டரே எடுத்துக்கோங்க. இந்த பார்டர் தண்ணி நீங்கள் வரக்கூடாது, அந்த பார்டர் தண்ணி நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி அவங்க இப்போ சைனா இந்தியா கிட்ட பார்டர் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பார்டர் தாண்டி அவங்க வரக்கூடாது, இந்த பார்டர் தாண்டி இவங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பார்டர் தான் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டென்ஷன். டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? நம்ம ஒரு மாதிரி நம்ம நார்மலாக வந்து டென்ஷன் ஆகும் இல்லையா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஒரு அமைதியாக இல்லாமல் மைண்ட் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறது தான் வந்து டென்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து என்ஷுர். என்ஷுர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறதுமா. ஓகேங்களா? உறுதிப்படுத்துறது மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து கம்மிங் சண்டே யாராவது பார்க்க போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வரும், இல்லை ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ டே பிஃபோர் டே வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க இல்லையா, நாளைக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த என்ன பண்ணுவோம், அஷூரன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்குறது வந்து என்ஷுர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ரூட் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமோ டீல் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த வழியில் டீல் பண்ண போகிறீங்க, எந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி தான் வந்து நம்ம இங்கே ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இன்னிய பைண்ட். இன்னிய பைண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இப்போ வந்து நம்ம ஏதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருப்போம் அப்படின்னா அதை வந்து இன்னிய பைண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஓசனிங். ஓசனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இருக்க இருக்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப ஒஸ்ட்டாக வர்றது அதுதான் வந்து ஓசனிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறது, இப்போ வந்து கோவிட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இப்போ இந்தியாவோட எக்கனாமி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி மொத்தமாக வந்து ஒஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஓசனிங் அப்படிங்கிறது. அடுத்து டிப்ளமெட். டிப்ளமெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தூதுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டிப்ளமெட். அதுதான் வந்து அம்பாசர்னு சொல்லுவாங்க. அம்பாஸ்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டு யூகே, இந்தியா டு யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி அம்பாஸ்டர் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூதுவராக இருப்பாங்க. தூதுவர்னால் என்னென்னா இப்போ இந்த கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கு இடையில ஏதாவது மீட்டிங் எது மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், இல்லை சம்திங் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா ரெண்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து பேசிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இவங்க தான் வந்து அதை இந்த கண்ட்ரியில் தான் அந்த கண்ட்ரி கொண்டு போவாங்க, அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைண்டியவே. ஃபைண்டியவே அப்படிங்கிறது டு டிஸ்கவர் ஹவு டு டேக்கிள் சம்திங். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு வேவை வந்து நான் கண்டுபிடிப்பேன் இல்லையா, அதுதான் அந்த மெத்தடாலஜி. முன்னாடி இப்போ ரூட் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபைண்டியவே அப்படிங்கிறது நான் டேக்கிள் அப்படின்னா வந்து சமாளிக்கிறது, பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி மீனிங். ஸோ டு டிஸ்கவர் ஹவு டு டேக்கிள் சம்திங் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நான் எப்படி டேக்கிள் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வழி இருக்கும் இல்லையா, இது இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும், இதுதான் இந்த மாதிரி தான் இதை சரியாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? டிஎஸ்கலேட். டிஎஸ்கலேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லெஸ்ஸன் டிமினிஸ் டிக்ரீஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக். என்ன அப்படின்னா இந்த சண்டையோடைய வீரியம் வந்து குறையிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்டரில் சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்னா பிரச்சனை வந்து முடிய போகிறத என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை அந்த சண்டையோட அந்த கோபம் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரதான் வந்து டிஎஸ்கலேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து சமிட். சமிட் அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ் கான்க்ளேவ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சமிட். கான்ஃபரன்ஸ் அதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, பப்ளிக் மீட்டிங்கு இல்லை அப்படின்னா ரெண்டு கண்ட்ரி கடையில் வந்து எதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு சமிட் மீட் போடுவாங்க, கான்ஃபரன்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாநாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கான்க்ளேவ் அப்படின்னாலும் கான்ஃபரன்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா. சினானிம் வேர்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஸ்டாப் ஷார்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஷை அவே ஃப்ரம் நாட் கோ ஃபார் அஸ் சம் எக்ஸ்ட்ரீமெண்ட். என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகாமல் இருக்கிறது, அதுக்குள்ளேயே முடிச்சிருங்க, பிரச்சனையை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து இந்த சண்டே வந்து இப்போ முடிக்கல அப்படின்னா அடுத்து வந்து அந்த அவங்களுக்கடையில் உள்ள அந்த அட்டாக் என்னாகும், அடுத்து மக்கள் மேலே பாயும். ஸோ அப்போது நிறைய பெரிய வாராகவே அது உருவாகும். ஸோ அந்த பார்டர் சண்டே அந்த லெவலுக்கு கொண்டு போகாமல் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஸ்டாப் ஷார்ட் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கான்க்ரீட். கான்க்ரீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறது, டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து கான்க்ரீட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெயிட். வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறது, மற்றவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டனை கொடுக்குறது, இல்லை ப்ரெஷரை கொடுக்குறது, ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு. இப்போ மக்கள்லாம் அகதிகளில் வராங்கன்னா அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இல்லை பார்டரில் இருக்க பீப்புளை வந்து அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் தான் வெயிட்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீப்பானை. கீப்பானை அப்படிங்கிறது என்னென்னா ஓவர்சி, கீப் அண்டர் கேர்ஃபுல் அப்சர்வேஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும், லெத்தாஜிக் மனர்லையோ இல்லை ரொம்ப கவனிக்காமலோ வந்து பார்த்து விட்டுறக்கூடாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு, சிசிடிவி வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி அது மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாராவது வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணுவீங்க, அவங்க மேலே ஒரு கண் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, அதுதான் வந்து கீப் ஒன் ஐயான் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அது மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மூவ். மூவ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும். இப்போது நீங்கள் வந்து இப்போ படிக்கணும், இல்லை எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, இல்லை அடுத்தவங்க கெரியருக்கு ஏதாவது ஒரு பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அதுலேருந்து மூவ் ஆகணும். காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஜாப் தேடுறப்ப என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு ரெடி ஆகும், அந்த மாதிரி ஒவ்வொரு மூவாக எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ், ஒரு ஆக்ஷன், ஒரு மூவ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மூவ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஓப்பனிங். ஓப்பனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறது இல்லைன்னா வந்து இனாக்ரேட் பண்ணுறதுமா. ஓகேங்களா. இப்போ வந்து ஏதாவது ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஃபவுண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஓப்பனிங் சொல்லுவோம். ஓப்பனிங் செரிமோனி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது லான்ச்சிங் செரிமோனிங்கிறது தான் ஓப்பனிங் செரிமோனின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை இனாக்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா. கில் த சிக்கன் டு ஸ்கேர் த மங்கி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். என்ன அப்படின்னா குரங்கை பயமுறுத்துறதுக்காக கோழியை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு மீனிங். ஆனால் அதுவே மீனிங் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இடிய ஃப்ரேசஸ் இடியம்ஸ்னால் என்னது, பழம்பொழி தரேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா இட் ரெஃபர் டு மேக்கிங் அன் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் சம்மோன் இன் ஆர்டர் டு த்ரெட்டன் அதர்ஸ். இட் இஸ் அன் ஓல்டு சைனீஸ் இடியம். இது வந்து ஒரு ஓல்டு சைனீஸ் இடியமா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒருத்தரை பயமுறுத்துறதுக்காக மற்றவங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெரிய பையனை திட்டினாங்க அப்படின்னா சின்ன அதுக்கு அடுத்த உள்ள சிப்ளிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள அடித்தாலும் திட்டினாலும் இவங்க அடுத்து பயந்துட்டு படிக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க இல்லையா. அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா அம்மா கிட்ட அப்பா கத்துனாங்க அப்படின்னா அந்த சவுண்டை வச்சு நம்மளாம் சைலண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி நம்மளை பயமுறுத்துறதுக்காக இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுறது. ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த கில் த சிக்கன் டு ஸ்கேர் த மங்கி அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து டேக் ஃபார்வர்ட். டேக் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ஓகேங்களா. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டீலிங் வித் த டாஸ்க் ஆர் டெவலப்பிங் எ ப்ராஜெக்ட். அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இப்போ வந்து இது வரைக்கும் ஒருத்தவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா அகெயின் வந்து இப்போது வேறு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது யூ கேன் டேக் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இதை ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து டேக் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா.
அடுத்து பாருங்கள் பூமிங். பூமிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட் க்ரோவிங் டெவலப்பிங். ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது அப்படிங்கிறது வந்து பூமிங் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக், இந்தியாவோட எக்கனாமி வந்து டவுனாக இருந்துட்டு டக்குன்னு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்தியன் எக்கனாமி நவ் வந்து பூமிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இந்தியன் எக்கனாமி பூமிங் அஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து அது பூமிங்கில் இருக்குது, க்ரோவிங்கில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பூமிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு இதுக்கான பிடிஎஃப் வந்து சால்வ் பண்ணிடுங்க, உங்களுக்கு குரூப்பில் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.